இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டி எப்படி ஒன் சைடா தான் முடிய போகுது அப்படின்னு நினைச்ச ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா முடிஞ்சிருக்கு இந்த முதல் ஒரு நாள் போட்டி. என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா லீவ் எடுத்துட்டு கல்யாணத்துக்கு போன காரணத்தினால இன்னைய மேட்ச்ல கேப்டனா இருந்தாரு ஹர்திக் பாண்டியா. பட் டாஸ்ல தோத்துட்டாரு. இந்த முதல் ஒரு நாள் போட்டியை பொறுத்த அளவுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தில் தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பேட்டிங் சூஸ் பண்ணாரு. அதற்கு ஏத்த பலன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா தொடக்க வீரரான ஹெட் 5 ரன்கள் அவுட் ஆக ஒரு பக்கம் மிச்சல் மார்ஸ் மட்டும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் நடைய கட்ட ஆரம்பிச்சாங்க ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்கள். கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் ஏமாற்றம் கொடுத்தாரு 22 ரன்கள்ல. பின்னாடியே கிளம்பினாரு லவ்ஜன் 15 ரன்கள்ல. இங்கிலீஷ் சிங் 26 ரன்கள் அவுட் ஆக ஒரு பக்கம் சிறப்பா விளையாட தொடங்கினாரு மார்ஸ் எடுத்தாங்க. ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா மற்றும் குல்தீப் யாதவ் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க இந்திய அணி. ரொம்பவே சுலபமான ஸ்கோர் தானே, ஈஸியா அடிச்சிருவாங்களா இந்தியா அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட தொடக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இசான் கிசான் 3 ரன்கள்ல LBW ஆனாரு. இன்னொரு தொடக்க வீரர் கில் நிதானமா ஆட களத்துக்குள்ள இருந்த விராட் கோலி சூப்பரா ஒரு 4 அடிக்க ஓகே தலைமை இருக்கா என்னடா பய பண்ணும் அப்படின்னு நினைச்சா மிச்சல் ஸ்டார்க் ஓவர்ல LBW ஆக பின்னாடி வந்த இந்தியா 360 சூரியகுமார் யாதவும் நானும் LB தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்க் ஓவர்லே ஆக டக் அவுட். இந்திய அணி 16 ரன்களுக்குள்ளேயே 3 விக்கெட் எடுத்து தடுமாற ஆரம்பிச்சாங்க. நான் மட்டும் அடிப்பேன் நானும் அவுட் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கில் 20 ரன்கள் எடுத்து அவுட் ஆக கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் KL ராகுலும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்திய அணியை மீட்க தொடங்கினாங்க. போராடி பார்த்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா 25 ரன்கள் விக்கெட் பறி கொடுக்க மேட்ச் கொஞ்சம் பரபரப்பான கட்டத்துக்கு போனது. அதுக்கப்புறம் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க KL ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல KL ராகுலுக்கு எதுக்குங்க பிளேயிங் கிரவுண்ட்ஸ்ல வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவர் தான் விளையாடவே மாட்டேங்கிறாரு, அவர் ஃபர்ஸ்ட் பிளேயிங் கிரவுண்ட்ஸ்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் பரவாயில்லப்பா KL ராகுல் தப்பா நீங்க காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பரா விளையாண்டாரு, ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு, அவருக்கு அழகா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா. ரெண்டு பேரும் பொறுமையா நின்னு தேவையான நேரத்தப்பெல்லாம் பவுண்டரிகளை விளையாடுனாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்க ஆஸ்திரேலிய அணி பவுலர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க பட் நடக்கவே இல்ல. 100 ரன்களை கடந்து போனது இவங்களோட பார்ட்னர்ஷிப். அப்புறம் என்ன, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. 39.5 ஓவர்கள்லயே 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி 191 ரன்கள் எடுத்துட்டாங்க. இதனால 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. கடைசி வரலும் களத்துல இருந்த KL ராகுல் 91 பந்துகள்ல 75 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 7 பவுண்டரிகளும் விளையாசியிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா 69 பந்துகள்ல 45 ரன்கள் எடுத்திருந்தாரு, அதுல 5 பவுண்டரிகளை விளையாசியிருந்தாரு. 3 போட்டியில் கொண்ட இந்த ஒரு நாள் தொடர்ல இந்திய அணி 1-0 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க. அடுத்த போட்டியில இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்துருவாரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க KL ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.